மடி ஃப்ரீ விடுங்க. இன்னும் பயத்தோட தான் வந்துருக்கு. சாப்பாடு கடையில தான் இருப்பேன். ஸோ இங்கே இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இருக்க நார்மல் பிரச்சனை தான், எனக்கு இந்த மாதிரி ஷோல்டர் பெயின், நெக் பெயின். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால பேசிக்காக இருக்கிற எல்லா பெயினுமே உடம்புல இருக்குது. அதுக்காக தான் நம்ம டாக்டர் பசித், அப்துல் பசித் அவரை மீட் பண்ண வந்திருக்கிறோம். இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் தென்னூரில் இந்தியன் பேங்க் ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸில் செகண்ட் ஃபுட். ஸோ இங்கே நான் எதுக்காக ஸ்பெஷலாக வந்திருக்கேன்னா, திருச்சியிலே ஃபர்ஸ்ட் டைம் கைரோபாட்டிக் கரெக்டா இந்த நெக் ஏரியால வலிக்கும். ஓகே, வேற ப்ரோ? தென் ஸ்பைனல்ல ஸ்பைனல் வந்து வலிக்குது. ஓகே, இப்ப செஞ்சிருங்க. அப்பலாம் மென்ஷன் பண்ணி கீழ குனிஞ்சு பாருங்க, கீழ குனிங்க, கீழ பண்ணுங்க. இதா ப்ரோ வலி இருக்காங்க? கொஞ்சம் பெயின் லைட்டா இருக்கு. லைட்டா இருக்கு. ஆமா, லைட்டா இருக்கு. லைட். இங்க பெயின் எப்பயுமே இருக்கு. பெயின் எப்பயுமே இருக்கு. பரவாயில்லை. சரி, ஓகே ப்ரோ, சரி பண்ணிடலாம். பிரச்சனை பயப்படாதீங்க. அப்பலாம் ஓகே. கைரோபாட்டிக், ஆக்சுவலா அந்த பேரே ரொம்ப நேரமா பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். இங்க திருச்சியில நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க? திருச்சி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட்டு இருக்கோம். நான் கைரோதெரபி பத்தி நான் நிறைய யூடியூப்ல பார்த்தேன். பார்த்த வரைக்கும் எல்லாம் எப்படின்னாக்க, படுக்க போட்டு உடம்பு ஃபுல்லா நெட்டி எடுத்தாங்க. ஆனா எனக்கு அதை பத்தி ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ கைரோதெரபிங்கிறதுன்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். சார், கைரோதெரபி ஒண்ணும் இல்ல சார், முது தண்டோட இருக்கும் பாத்தீங்களா, அது சர்வைக்கல் இருந்து தராசிக்கு நமக்கு லம்பார்ல இருந்து சைடிக்கா என்ன ப்ராப்ளம் வந்தாலும் உடம்பு போனை வந்து அலைன் பண்றதான் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ல வந்துட்டு. அதே மாதிரி நம்ம வந்து அறுவை சிகிச்சை இல்லாத திறந்த மருத்துவம். சில பேர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க ஃபுல்லா, அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போக மெடிசன் போட்டு போவாங்க, ஆபரேஷன் செலவு, அது எதுவுமே இல்லாம சிறந்த ஒரு தெரப்பி தான் கைரோ தெரப்பி. இன்ஸ்டன்டாவே ஸ்பாட்லயே இதாக அவங்களுக்கு. சில பேருக்கு வந்து உடனே ஸ்பாட்ல ஆகும், சில பேருக்கு 2-3 அது மாதிரி சிட்டிங் ஆகும் ஃபுல்லா வந்துட்டு. இதான் கைரோ தெரப்பி ஃபுல்லா பண்ணலாம். சில பேர் வந்து பைக் அதிகமா ஓட்டுவாங்க, அதுல வந்து டிஸ்க் ஃபுல்லா ப்ராப்ளம் வரும். சில பேர் வந்து ஐடி பீப்பிள் இருப்பாங்க, அவங்க வந்து எப்படின்னா ஃபுல்லா கம்ப்யூட்டரே பார்த்துட்டு இருப்பாங்க, வந்து பிரச்சனை இருக்கும் ஃபுல்லா. அதுக்கு மோஸ்ட்லி நம்ம வந்து கைரோ தெரப்பி 2 செட்டிங்க சரி பண்ணிடலாம் ஃபுல்லா. பக்கத்தில் இருக்கும் இல்ல, ட்ரை பண்ணிடலாம். ஓகே சார், ட்ரை பண்ணலாம். சின்ன பயத்தோட தான் வந்துருக்கு. நான் பார்த்துருக்கேன் வீடியோல பார்க்கும் போது பாத்தீங்கன்னா, டமால் டுமின்னு உடைய ரசத்தெல்லாம் கேட்குமா? அது பார்க்கும் போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. பட் அது நமக்கு ஃபீல் பண்ணணும்ன்ற போதான் சார் பண்ணலாம் சார், கண்டிப்பா குணப்படுத்தலாம். போகும்போது நீங்க ஃப்ரீயா போவீங்க, சரிங்களா? ஓகே சார். A few minutes later. உட்காருங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, 10 நிமிஷம் பாடி ஃப்ரீ ஆச்சுங்க, மசில்ஸ் கொஞ்சம் லூஸ் ஆட்டுங்க ஃபுல்லா. 10 minutes later. ஆரம்பிக்கலாம் ட்ரீட்மெண்ட். ஓகே ஓகே ப்ரோ, ஃப்ரீயா இருக்கீங்க பாடியா? இது வந்து இந்த கயிறு என்ன வலி இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து இதாயிரும் ஃபுல்லா, சரியாயிரும் உங்களுக்கு. இது பண்ணும் போது உங்களுக்கு
கையில அந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சொல்றேன், அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஏன் வலிக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு உங்களுக்கு இந்த லம்பார்ல பச்சை இருக்கு, டிஸ்க்ல பச்சை இருக்கு, எதா இருந்தாலுமே உங்களுக்கு இது அலைன்மெண்ட் ஒரு மெத்தட் ஃபுல்லா உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, பிரீத் இன் பண்ணுங்க, கொஞ்சம் பாடி ஃப்ரீயா விடுங்க, மசில்ஸ் ஃப்ரீயா விடுங்க, பிரீத் இன் பண்ணுங்க, பிரீத் பண்ணுங்க ப்ரோ, விடுங்க, பிரீத் பண்ணுங்க ப்ரோ, விடுங்க, பிரீத் பண்ணுங்க. கொஞ்சம் இந்த பண்ணும்போது சோக் பண்ணும்போது உங்களுக்கு பேக் பெயின்ல வந்து இது டிஸ்க் அப்படி லைட்டா இருங்க, மூச்சு விடுங்க, இல்லைங்க சொல்லுங்க ப்ரோ, மஞ்சா அப்ப கேடுச்சா தெரியுது உங்களுக்கு, தெரியுது உங்களுக்கு, ஓகே திரும்ப போறீங்களா, கொஞ்சம் பாருங்க அப்படியே ஃப்ரீ பண்ணுங்க, அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க, இங்கே தான் தேவங்க பிரச்சனை உங்களுக்கு, இங்கே கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க, ஓகே ப்ரோ நாங்கள் திரும்ப அதே மாதிரி தள்ளி வாங்க கொஞ்சம், ஆ இப்படியே பாருங்க அப்படியே கொஞ்சம் நல்லா, ஓகே கொஞ்சம் பாருங்க நல்லா பாருங்க, அம்மா எப்படி இருக்கு இப்போ, ரொம்ப கொஞ்சம் ரிலீஃபாக தான் இருக்குது, ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுது. ஆ ஓகே ப்ரோ, சப்போஸ் ஜிஎஸ் உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணுறேன், கேளுங்க கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கோங்களா, சப்போ ஜிஎஸ் தந்திரம் இல்லை, லைட்டாக கொஞ்சம் என்னமா இருக்கு, ரைட்டுங்க சொல்லுங்க, மொத்தம் சொல்ல சொல்லுங்க, ஃப்ரீ விடுங்க அப்படியே பாடியா, பாடி ஃப்ரீயா விடுங்க, அவ்வளோ பிரச்சனை இருக்கு உங்களுக்கு, சர்வைக்கல் சி செவன் சி ஃபைவ் தான் அவ்வளோ பிரச்சனை இருக்கு உங்களுக்கு, அதே கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க, நல்லா
சரியா பாருங்க பண்ணிட்டேன். அதே மாதிரி சர்வைக்கல், இதுதான் சர்வைக்கல், C1, C2, C7 இருக்கு சர்வைக்கல். அவங்க வந்து C5, C6, C7 உங்களுக்கு இது இருந்துச்சு, ப்ராப்ளம் இருந்துச்சு, அதை எதிர்த்து சரி பண்ணியாச்சு உங்களுக்கு ஃபுல்லாக. இப்போ உங்களுக்கு பாடி ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக. என் வீட்டுக்கு போய் நல்லா போய்ட்டு சுடுதையில் உப்பு போட்டு நல்லா ஒத்தனை கொடுங்க ஃபுல்லாக வந்துட்டு. ஓகே ஓகே, நன்றி, தேங்க்யூ, வணக்கம். டாக்டர் மும்தாஜ், கிங் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் அக்குபஞ்சர் அப்படின்னு ஒரு நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அக்குபஞ்சர் துறையில 15 ஆண்டுகளுக்கு மேலாக நான் பணியாற்றிட்டு இருக்கேன். கிங்-ICA நிறுவனம் இந்த இடத்துல 12 வருஷம் ஆரம்பிச்சு இதே இடத்துல தென்னூர் ஹைரோட்ல நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிங்-ICA நிறுவனம் இது ஹெட் ஆஃபீஸ் தான். இது நிறைய நம்ம 10 மாவட்டத்துக்கு மேலே செயல்பட்டு இருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து நான் வர்மம், ரிஃப்ளக்ஸ் எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் ஒன் ஆஃப் த டைரக்டர் அப்துல் பாசித் அவர்கள் இப்போ திருச்சியில் லேட்டஸ்ட்டாக ஹைரோ தெரப்பி அப்படின்னு சொல்லி நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர், மும்பைன்னு பல இடங்கள்ல அந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திருச்சியில முதல் முறையாக எங்க கிங்-ICA டைரக்டர் அப்துல் பாசித் அவர்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை வந்து ஈஸியாக குணமாக்க முடியும். எந்த விதமான சைட் எஃபெக்ட் இல்லாமல் இந்த ஹைரோ தெரப்பில சரி பண்ண முடியும். தேங்க்யூ. கிட்டத்தட்ட நான் நிறைய வீடியோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இங்கே வந்தேன், ஒரு பயத்தோட தான் வந்தேன். பட் இங்கே நான் உங்களுக்கு பர்சனலாக சொல்கிற விஷயம் என்னன்னா, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பாடி ரிலாக்ஸ்டாக வச்சுட்டிங்கனாலே போதும், மற்றபடி டாக்டர் எல்லாமே பண்ணிடுவாங்க. பர்சனலாக அவங்க பண்ணது நெக் பெயினும் ஷோல்டரும் ப்ளஸ் அந்த பேக் பெயின் தான் எடுத்தாங்க. இப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகுது, போய் சுடுதண்ணி வச்சு குளிக்க சொல்லியிருக்காங்க உப்பு போட்டு. தென் அவங்க அது மட்டும் இல்லாமல் ஹோல் பாடிக்குமே பண்ணுறாங்க, இதுவும் இல்லாமல் அக்குபஞ்சர் பண்ணுறாங்க, கப்பிங் பண்ணுறாங்க, ஹிஜாமா இதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள், கண்டிப்பாக இது ஒர்த்தபுள். தென் நான் பார்த்த எல்லா வீடியோலையும் சரி, இது வரைக்கும் யாருமே காஸ்ட்டை ரிவீல் பண்ணது கிடையாது. நான் நிறையா வீடியோ பார்ப்போம், அது எவ்வளோ பட்ஜெட்டு எவ்வளோன்னு சொல்லவே மாட்டாங்க. பட் இவங்க ஒரு சிட்டிங்க்கு வர்மம் பிளஸ் அந்த இப்போ எனக்கு பண்ணாங்க, இது எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க வாங்குறது 700 ரூபீஸ். எனக்கு தெரிஞ்சு நான் ஓ கரெக்டாக சொல்ல முடியாது, பெரிய பெரிய இடங்களில் நான் விசாரிச்சும் போது இதை விட பல மடங்கு அதிகமாக சொன்னாங்க. பட் 700 எனக்கு ரொம்ப ரீசனபிளாக தெரியுது. ஒரு சிட்டிங்க்கு 700 வாட்ச். இவங்க எனக்கு என்ன சொன்னாங்க, வர்மம் பிளஸ் கைரோவும் ட்ரை பண்ணுறனால மேக்ஸிமம் 2 சிட்டிங்ஸ் இல்லைன்னா அதிகபட்சம் 3 சிட்டிங்ஸில் எல்லாமே க்யூர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, ஏன்னா இதுக்கடுத்து இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள், ஸ்டே டியூன்.